கர்த்தன் நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு நிறைய குறிப்பில் ஒரு சின்ன குறிப்பு தான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை, நம்ம செய்தியை கேட்குறோம், ஒரு பாடலாக அது நம்ம மாற்றிட்டோம்னா, நம்ம பாடும்போது நம்ம கூடவே அந்த செய்தி வரும், நம்ம மறக்காமல் அதை மனசில் நினச்சி வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த குறிப்புகளையெல்லாம் அந்த சில வரிகளாக எழுதி நம்ம மனசுக்குள்ளே பதிய வைக்கிறதுக்காக தான் இந்த முயற்சியை வழியாக, வேறு எந்த முயற்சியும் இல்லை. இந்த செய்திக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பதாக அந்த பாடலை உங்களுக்கு முன்பதாக பாட விரும்புகிறேன். அல்லேலூயா. மகத்தான ஜெயத்தை கர்த்தன் நமக்கு அளிக்க விரும்புகிறார். நாம் அவரை முழுவதுமாய் சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். இதை மையமாய் கொண்ட ஒரு சிறிய பாடல் நாம் கர்த்த நாமத்தை மையப்படுத்துவோம். ஆமே. பிரித்தெடுத்த வாழ்வை நான் வாழ அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ நான் என்னை படைக்கிறேன். பிரித்தெடுத்த வாழ்வை நான் வாழ அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ நான் என்னை படைக்கிறேன். பரிசுத்தம் என் தனித்துவம், பரிசுத்தம் என் அடையாளம், பரிசுத்தம் என் அலங்காரம். பரிசுத்தரே, பரிசுத்தம் என் தனித்துவம், பரிசுத்தம் என் அடையாளம், பரிசுத்தம் என் அலங்காரம். பரிசுத்தரே, உம்மை போல நான் பரிசுத்தம்
சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வேல்ஸ் நாட்டிலே ராஜா மரித்து விட்டார். அவருக்கு ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு ஆண் பிள்ளைகள். பெரியவன் ஒருவன், இரண்டாவது இளையவன், ரெண்டு ஆண் பிள்ளைகள். பெரியவனை விட இளையவனுக்கு ஆளுகை செய்ய வேண்டும் என்கிறதான ஆசை, வாஞ்சை அதிகமாக இருந்தது. பெரியவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான், நல்லா சாப்பிடணும், ஜாலியாக இருக்கணும், விருப்பத்தோடு என்னவெல்லாம் விரும்புகிறோமோ அதை செய்யணும்னு ஒரு விருப்பம். அப்போ இதை இளைய மகன் சாதகமாக்கி கொண்டான். எப்படி சாதகமாக்கி கொண்டான்னா, அவங்க அண்ணனுக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டி, அந்த மாளிகையில் எல்லாம் அவருக்கு தேவையானது எல்லாமே, சாப்பாட்லேருந்து அவர் என்னென்ன விரும்புகிறதோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அந்த அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்படியான கதவை மாத்திரம் ரொம்ப சிறுசாக பண்ணிட்டார். சிறுசாக, அதாவது நேராக போக முடியாது, சைடில் தான் பூந்து போக முடியும், சைடில் தான் இப்படி பூந்து போக முடிய அளவுக்கு வச்சிட்டார். இப்போ என்னென்னா, இந்த மூத்த மகன் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பருமன் ஆகிட்டார். அவரால் வெளியே வர முடியல. அப்போது தம்பிகிட்ட கேட்குறாரு, நான் என்ன எப்போ தான் வெளியே வருது? ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் உடலை குறைச்சிருங்க, உங்கள் விருப்பமானதெல்லாம் விட்டுருங்க, அப்போ நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஆனால் இளையவன் என்ன பண்ணுறான், எப்படியாவது அண்ணனை வந்து வெளியே வர வைக்கக்கூடாது, தேவையானதை நல்லா கொடுத்து அவனை கொடுத்து போக வச்சுட்டு அவனை அங்கேயே இருக்க வச்சுட்டு நாம் ராஜாவாயிடலாம். அப்படி தான் நடந்தது சம்பவ சரித்திரத்தில். கடைசியில் அந்த பெரியவன் அந்த அந்த மாளிகையிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான், இறந்து போய்டுறார். ராஜ்யபார சிங்காசனத்தில் அமரவே இல்லை. என்ன இதுலேருந்து நம்ம புரியுதுன்னா, நாம் ஆளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வஞ்சகனாகிய பிசாசு நாம் ஆளாதபடிக்கு நாம் மாம்சத்துக்குரியவைகளெல்லாம் நமக்கு கொடுத்து கொடுத்து, நம்ம வெளியே வராதபடிக்கு
அவன் எப்படியாவது சிறைப்பிடிக்க பார்க்கிறான். பாருங்க, சிங்காசனம் காலியாக இருக்கு, தகுதியான நபர் இவர் இருக்கிறாரு, இவர் போய் அங்கே சிங்காசனத்தில் போய் உட்காரணும். உட்காரத்துக்கு முன்னாடி இவருக்குள்ள ஒரு சிங்காசனம் இருக்கு. என்ன சிங்காசனம்? உலக ஆசை. நல்லா சாப்பிடணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும்ன்ற உள்ள ஆசை. அந்த சிங்காசனத்தை பாருங்க, அதாவது இவர் ஆட்டி படைச்சிட்டு இருந்தது, மாம்சத்தின் கிரியை இவரை ஆளுகை செய்தது. அதை மேற்கொள்ளாதபடியினாலே, மேற்கொள்ள முடியாதபடியினாலே அவனுக்காக, அவனுக்காகவே வைக்கப்பட்ட சிங்காசனத்தை அவனால் சுதந்திரிக்க முடியவில்லை. நான் எதை சொல்கிறேன் என்றால், இளைய மகன்கிட்ட போய் கேட்டாங்களாம், நீ செய்கிறது அநியாயம் இல்லையா? ஒரு சொந்த அண்ணனை இப்படி ஏமாத்துறியே, நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ அவன் சொல்கிறான், இளையவன் சொல்கிறான், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, என் அண்ணனுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். அவர் சந்தோஷமாக இருக்கிறார், நான் கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன், சந்தோஷமாக இருக்கிறார். அவருக்கு ஆளுகை செய்யணுன்னா, அவருக்கு சிங்காசனத்தில் அமரணும்னா, இவர் எதெல்லாம் விட்டுடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு, எதெல்லாம் நீக்கணுமோ நீக்கிட்டு, ஒல்லி ஆகிட்டு அவர் கதை வழியாக வந்துட்டார்னா, நானே அவரை என்ன பண்ணுவேன், சிங்காசனத்தில் போய் உட்கார வைப்பேன் அப்படின்ற ஒரு பதிலை சொல்லுகிறான். யாராலும் எதுவும் பேச முடியல. நான் எதை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சரீர பிரகாரமாக தேவநாய் கர்த்தர் நமக்கு பெரிய ஜெயங்களை வைத்திருக்கிறார். நாம் ஆளுகை செய்யும்படியாக, நாம் தேவன் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், மனிதர்களை அல்ல, தேவன் நமக்கு தரவிருக்கிறதான, நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் ஆளுகை செய்யும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் எப்படி அந்த மூத்தவனுக்குள்ளாக இருதயத்திலே ஒரு அடிமைத்தனம் இருந்ததோ, அது போல நமக்குள்ளே இருக்குமானால், ஆவிக்குரிய ரீதியிலே நாம் தோற்று விடுவோமானால், நம்மால் ஜெயிக்க முடியாது, தேவன் வைத்திருக்க சுதந்திரங்களை அனுபவிக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சத்ருவாகிய பிசாசு வஞ்சகத்தோடே செயல்படுகிறான். நம்முடைய காலை செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம். சொல்லுங்களேன், ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4:15. நம்ம ஸ்க்ரீனில் நம்ம ஆராதனைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4:15. வசனம் சொல்கிறது, கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராகுக்கு முன்பதாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடி போனான். இந்த வசன பகுதியினுடைய பின்னணியை உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்து விடுகிறார்கள், தீமையானதை செய்து விடுகிறார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் கானானின் ராஜாவுக்கு இவர்களை விட்டு போடுகிறார். அவன் இவர்களை கொடுமையாக ஒடுக்குகிறான், பயங்கரமாக ஒடுக்குகிறான். 20 ஆண்டுகள் ஒடுக்குகிறான். அது மாத்திரமல்ல, அவனிடத்தில் 900 இரும்பு ரதங்கள் இருக்கிறது. 900 இரும்பு ரதங்களை வைத்து, மற்ற ரதங்களை வைத்து பயமுறுத்துகிறான். உங்களால் என்னை மேற்கொள்ள முடியாது, உங்களால் ஒரு இராணுவத்தை திரட்ட முடியாது, என்னை உங்களால் மேற்கொள்ள முடியாது என்று பயமுறுத்துகிறான். அந்த தருணத்திலே தேவனாகிய கர்த்தர் தெபொராள் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் நடுவிலே எழுப்புகிறார். அவர்கள் நியாயம் விசாரிக்கிறார்கள். எல்லாரும் அவர்களிடத்தில் நியாயம் கேட்க போவார்கள், தேவ ஆலோசனை நாடுவார்கள். தேவ ஆலோசனையை நாடின பொழுது, தேவனிடத்திலே அவர்கள் திரும்பின போது, அப்போது தெபொராள் மூலமாக பாராக் என்கிறதான ஒரு யுத்த வீரன் எழுப்பப்படுகிறார். கர்த்தரே அவருக்கு கட்டளை கொடுத்து, நீ சிசேராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி 1000 பேரை சேர்த்துக்கொள் என்று சொல்லி அவர் கூட்டுகிறார். செபுலோன் நப்தலி கோத்திரத்திலிருந்து வருகிறார்கள். இந்த பாராக் காதேஸ் நப்தலி என்கிறதான இடத்திலிருந்து வருகிறார். தகப்பனுடைய பெயர் அபினோவாம், பாராக். அதற்கு பிற்பாடு தாபோர் மலைக்கு நீங்கள் போங்கள் என்று அறிவுரை வருகிறது. பாராக்கும் 1000 பேரும் தெபொராளும் தாபோர் மலைக்கு போகிறார்கள். அங்கிருந்து மறுபடியும் கட்டளை வருகிறது, ஆலோசனை வருகிறது, இப்போது தாபோர் மலையிலிருந்து இறங்கி போய் சிசேராவோடு யுத்தம் பண்ணுங்கள்.
சிசராவோடு கூட யுத்தம் பண்ணும்போது சிசரா தோற்கடிக்கப்படுகிறான். எந்த அளவுக்கு தோற்கடிக்கப்படுகிறான் என்றால், அவன் தன்னுடைய இருப்பு ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடுகிறான், உயிர் தப்ப ஓடுகிறான். அதுக்கு பிற்பாடு யாகேலினாலே அவன் கொல்லப்படுகிறான். இந்த செய்தி பாராக்குக்கு தெரிவிக்கப்படுகிறது. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்திலே கர்த்தர் செய்த ரட்சிப்பையும் இஸ்ரவேல் மக்கள் தங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்ததை குறித்து தெபொராள் ஒரு பாடலாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இதுதான் சம்பவம். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 3 கருத்துக்களை நாம் பார்ப்போம். அநேக சத்தியங்கள் புதைந்திருக்கிறது, அநேக பொக்கிஷங்கள் இந்த வசன பகுதியில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய காலை சிந்தனைக்கு ஒரு வெறும் 3 குறிப்புகளை மாத்திரம் நாம் பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, 20 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, கொடுமையாக ஒடுக்கப்பட்டார்கள், பிழியப்பட்டார்கள். அந்த ஒடுக்கப்பட 3வது வசனத்தில் பார்க்கும்போது, 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். கொடுமையாய் ஒடுக்கினான் என்பதற்கு இங்க பேஸ்ட் பார்த்திருக்கீங்களா? இந்த பேஸ்ட் பார்த்திருக்கீங்களா? அதை அழுத்தி என்ன பண்ணுவாங்க, நம்ம டே 4 அந்த கடைசியாக கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், அதை அந்த நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டாங்க. யார ஒண்ணுமே இல்லை, இதுக்கப்புறம் எதுவுமே வரப்போறது இல்லை அதுல. ஆனாலும் நம்ம இது நசுக்குனா பரவாயில்ல, அந்த இஸ்ரேல் மக்களை இந்த சிசேரா அந்த கானான் ராஜா அவ்வளவாய் ஒடுக்கினான், அவ்வளவாய் ஒடுக்கினான். இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாத அளவுல, இல்ல இன்னும் செய், இன்னும் செய். சில நேரத்தில் நம்ம ஆபீஸ்ல பண்ணுவாங்க பாருங்க, முடியல அப்படின்னும் போதுதான் இன்னும் ஒரு பெரிய ஃபைலை கொடுத்து இன்னும் செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள். இந்த கானான் என்பவன், யோசிச்சு பாருங்க, அவனுடைய பூர்வீகத்தை சற்று யோசித்து பார்த்தால், அவனுடைய ஆரம்பம், அவன் பிறப்பில் அவனை குறித்ததான ஒரு ஒரு முன் அறிவிப்பு இருந்தது. என்ன முன் அறிவிப்புனா, ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனம் ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். நோவா தன் புத்திரரை பார்த்து பேசுகிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனத்திலே கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். இந்த கானான் யாருங்க, யாரா இருக்கும்படியாக ஒரு முன்னறிவிப்பு வந்தது, அடிமையா இருக்கும்படிக்கு. இப்ப அடிமை என்ன பண்றான், அடிமையா இருக்க வேண்டியவன் ஆளுகை செய்கிறான். இதுதான் ஆவிக்குரிய யுத்தம் சொல்றது. யாருங்க அடிமை? நமக்கு பிசாசு அடிமை. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் தலையை நசுக்கி தம்முடைய காலின் கீழாக போட்டு விட்டார். அவருடைய காலின் சொல்லும் போது நாம் அவருடைய சரீரமா? ஹல்லேலூயா. சத்ரு நம்ம தலைமலை இல்லை, நம்ம காலி கீழே. ஆமென். இதை நம்ம விசுவாசிக்கணும். ஆனா இங்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு, அடிமையா இருக்க வேண்டியவன் ஆளுகை செய்கிறான். அது குறித்து புலம்பல் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலும் 8வது வசனத்திலையும் ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி மனநொந்து சொல்லுகிறார். புலம்பல் 5வது அதிகாரம் வேதத்தை திருப்புறீங்களா? வேதத்தை திருப்பத்துக்கு நீங்க சிரமப்படாதீங்க, பைபிளை திருப்பத்துக்கு சிரமப்படாதீங்க. தோல் சுருளா இருந்தா, நம்ம கையில் இருக்கிற வேதாகமம் தோல் சுருளா இருந்தா, ஆதி ஆமத்திலிருந்து புலம்பலுக்கு திருப்ப முடியுமாங்க? நான் உங்ககிட்ட கேட்குறேன், கர்த்தர் நமக்கு எவ்வளோ ரொம்ப ஈஸியாக நம்ம கையில் பைபிளை கொடுத்துட்டார்ல, ஈஸியாக திருப்புறதுக்கு. ஆனால் நமக்கு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு பாருங்க. நம்ம உண்மையிலே பாக்கிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பைபிளை புரட்டுறதுக்கு கூட நம்ம நன்றி சொல்லணுங்க. கர்த்தர் நாம் மயப்படுவதாக. புலம்பல் 5வது அதிகாரம் எங்கள் சுதந்திரம், 2வது வசனத்தில் எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புறதேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின. 8வது வசனத்தை பாருங்க, அடிமைகள் எங்களை சொல்லுங்களேன் ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. எங்களை ஆள்றவன் ஒரு ராஜா கிடையாது, எங்களை ஆள்றவன் யாரு, ஒரு அடிமை. யோசிச்சு பாருங்க, இந்த அடிமை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் விட்டு கொடுக்கிறார். தேவ ஜனமே,
கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய நாம் நம்மை விட்டு கொடுக்காவிட்டால் நாம் யாரை ஆள வேண்டுமோ அவர்களுக்கு நம் அடிமையாய் போய்விடுவோம். ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க, கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும் போது கர்த்தர் நம்மை அதிபதியாக வைக்கிறார். அவர் ஆளுகை செய்ய நாம் மறுக்கும் போது நம்ம அடிமையாயிடுறோங்க. நான் எதுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், கர்த்தருக்கு எதுக்கு நான் அர்ப்பணிச்சு பரிசுத்தமாக வாழணும்னு நீங்கள் நினைப்பீங்களானா, அன்னைக்கே நீங்கள் அடிமையாகிறதுக்கு முதல் நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு அடிமையாய் நாம் இருக்க ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை அடிமையாக நடத்துகிறதில்லை, கர்த்தர் நம்மை அதிபதியாக தான் நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதேன் தோட்டத்தில் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்த வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் அதிபதியாக இருந்தாங்க, அப்படிதானே? அவங்களை கட்டளையிட முடிஞ்சுதா சத்ருவாகிய பிசாசுக்கு? சர்பத்துக்கு கட்டளையிட அதிகாரம் இருந்துச்சுங்களாங்க? கெஞ்சிருது, கெஞ்சாத குறை மாதிரி கேட்குது. ஆனால் என்னைக்கு இதே ஆதாமும் ஏவாளும் சத்ருவுக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பாரமாக நினைப்போமானால் சத்ருடைய கொடுமையான பாரத்திற்கு நாம் அடிமையாகிவிடும். இங்கே இருக்க வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்தமாக வாழ்கிறது குறித்து, சபைக்கு வர்றது குறித்து, ஆராதிக்கிறது குறித்து, உலகத்தாரோடு ஒத்துப்போகாத குறித்து பாரப்படுவீங்களானா, பயங்கரமான பாரத்தில் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வழிகளில் நடக்க நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களானா, உங்களை ஆள பார்க்கிற சத்ருவை நீங்கள் ஆளுவீர்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளிலும் உயர்வீர்கள். குறிப்பிட்டு சொல்கிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்க ஜெயம் எடுக்க நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்வோம். பாருங்க, எப்பொழுது இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்தார்கள் தெரியுங்களா? எப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்தார்கள் என்றால், நியாயாதிபதிகள் 4:1 பாருங்க, நியாயாதிபதிகள் 4:1 எடுத்துட்டீங்களா? திருப்புறதுக்கு வருத்தமா இருக்கா? தோல் சுருள் கையில் இருந்தால் திருப்ப முடியுமான்னு யோசித்து பாருங்க. கர்த்தர் நமக்கு பைபிளை அழகாக அச்சிட்டு பக்க பக்கமாக கொடுத்துருக்கிறாரு. நான் அந்த தோல் சுருள் அவமதிக்கலை, கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக நான் பைபிளை புரட்டும் போட்டு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி புரட்டுறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகள் 4:1 எப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தார்கள் சொல்லுங்களேன், ஏகூத் மரணம் அடைந்த பின்பு. இதில் ஒரு கருத்து இருக்குங்க, ஏகூத் என்பது தேவனுக்கு மூன்று அர்த்தங்கள், ஏகூத் என்பதற்கு மூன்று அர்த்தங்கள். முதல் அர்த்தம் நன்றி செலுத்துதல், முதல் அர்த்தம் நன்றி செலுத்துதல். ரெண்டாவது அர்த்தம் தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வது, தேவனுடைய வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்க செய்வது. மூன்றாவது அர்த்தம் ஒற்றுமையாக இருப்பது. இந்த ஏகூத் என்பதற்கு மூன்று அர்த்தங்கள் சொல்லுங்களேன். முதல் அர்த்தம் என்னது? நன்றி செலுத்துதல் சொல்லுங்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்களேன், பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, நன்றி செலுத்துதல். ரெண்டாவது பிரகாசித்தல், கர்த்தருடைய வெளிச்சத்தை பிரகாசித்தல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரகாசித்தல், பிரகாசித்தல் சொல்லுங்க. ரெண்டாவது என்னன்னு நீங்க கேட்டு சொல்லுங்க. ரெண்டாவது இதுதான், ரெண்டாவது ரெண்டாவது குறிப்பு, ரெண்டாவது அர்த்தம்னா பிரகாசித்தல் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். சரி, மூன்றாவது ஒற்றுமையாய் இருத்தல், ஒற்றுமையாய் ஒரு மனதோடு. இங்க பாருங்க, இந்த மூன்று அனுபவங்கள் ஒரு கிறிஸ்தவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மரித்து போகும்போது, அது மரித்து போகும்போது தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்யப்படுகிறது. எவ்வளோ பெரிய ஆபத்தான காரியம் பாருங்க. தேவ ஜனமே, நிறைய தடவை நன்றி செலுத்த நம்ம மறந்துடுறோங்க. அது பெருசாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா நன்றி சொல்கிறதுக்கு என்ன பிரதர் காரணம் இருக்கு, என்ன பிரதர் பெருசாக நமக்கு காரணம் இருக்கு? தேவ ஜனமே, நம்ம இந்த துவக்கத்தில் நம்ம வசனத்தை நம்ம கேட்டோம், லூக்கா எழுதின சுவிசேஷம், சுவிசேஷம் 10:19-20 இங்கே இருக்க எல்லாருமே இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறேன். தயவுசெய்து 20 நல்லா கவனித்து பாருங்க. பரலோகம் எதை மேன்மையாக நினைக்குதோ, எதை நமக்குள்ளே வலியுறுத்துகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். லூக்கா 10:19-20 இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை
ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக. இதுக்கு தாங்க நம்ம சந்தோஷப்படணும். ஒவ்வொரு நாளும் என் பேரை கர்த்தர் இன்னும் கிறுக்கி போடலை. ரேஷன் கார்டில் என் பேர் இல்லைன்னா பரவாயில்லை, ஆதார் கார்டில் என் பேர் இல்லைன்னா பரவாயில்லை, என் பேரை லெக்சரில் கடைசியில் எழுதினாலும் பரவாயில்லை, அது எழுதாமல் போனாலும் பரவாயில்லை, பரலோகத்திலே என் பேர் எழுதப்பட்டிருக்கு. நான் இதுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதற்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. நான் இதற்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். நன்றி ஆண்டவரே. எல்லா எல்லா காலத்திலும் எப்பொழுதும் நாம் என்ன செய்யணுமா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இதுவே உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமாக இருக்கு. நாம் தேவனுடைய சித்தத்தை எப்போது நிறைவேற்றுவோம் தெரியுங்களா? இப்படி சொல்லுவோம், பிசாசுடைய சித்தத்தை நம்ம எப்போது நிறைவேற்ற மாட்டோம் தெரியுங்களா? தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது. ஒவ்வொரு நாளும் ஏகுத் மரணம் அடைஞ்சிச்சுன்னா அடிமையாகி போயிடுவோம் பிரதர். சகோதரியே, முறுமுறுக்கிறதுக்கு குறை சொல்றதுக்கு உங்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம், நன்றி செலுத்துவதற்கு ஒரே ஒரு காரணம் இருந்தா போதும், நான் என் தேவனை நன்றி செலுத்தி கொண்டே இருப்பேன். பெரிய காரணம், என்னுடைய நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என் பேர் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கு. யாரும் மதிக்கலனாலும் பரவாயில்லை, யார் மிதிச்சாலும் பரவாயில்லை, பரலோகத்திலே அல்ல பொன் எழுத்துக்களால் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் குறை சொல்லிட்டோம், நான் வாங்கிறது சில ஆயிரங்களா இருந்தாலும், நான் என் தேவன் என்னுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார், நான் நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த ஏகூத் என்ற பெயரினுடைய அர்த்தம் பிரகாசித்தல். பிரகாசித்தல் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம் இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இருளை அல்ல, வெளிச்சத்தை நாம் காண்பிக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வெளிச்சம் ஒரு நற்சாட்சிக்கு அடையாளமாக இருக்கு. மத்தேயு 5:16 திருப்பி பார்க்க வேண்டாம், உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உங்கள் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மற்றவங்க நம்முடைய நற்கிரியையை பார்க்கணுங்க. கிறிஸ்தவர்கள் நல்லா ஆண்டவர் அன்புள்ளவர்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறது உண்டு. நம்ம நற்கிரியைகளை, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விளக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஒரு நற்சாட்சி வேண்டுங்க. அதுதாங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், பார்த்து அவர்கள் அறிக்கை அங்கீகரிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். மூன்றாவது என்ன சொன்னேன், ஏகுதுனா ஒற்றுமையாக இருப்பது. ஒற்றுமைக்கும் ஒரு விடுதலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது தெரியுங்களா? ஒற்றுமைக்கும் ஒரு ஜெயத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. உபாகமம் 32:30 நம்ம பார்க்குறோம். உபாகமம் 32:30 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஒருவன் 1000 பேரையும் 2 பேர், அங்கே ஒற்றுமை இருக்குதுங்களா? சத்ருவை துரத்துறது இருக்குதுங்களா? நம்ம தனியாக இருந்தோம்னு வச்சிங்களேன், அது வேற. 1000 பேர் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம மூலமாக துரத்திடுவார். நம்ம கூட யாருமே இல்லை, நம்ம தனித்து இருக்கிறோன்னா நம்ம மூலமாக என்ன பண்ணுவார் ஆண்டவர்? 1000 பேரை துரத்துவார். இப்போ சகோதரன் என் கூட இருக்கும்போது, என் வாழ்க்கை துணை என்னோடு கூட இருக்கும்போது, எத்தனை பேர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோடு சண்டை போட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியாது, வாக்குவாதம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க தெரியாது. கருத்து வேறுபாடுகள் எழும்பலாம், ஆனால் சமாதானம் அந்த கருத்து வேறுபாடை ஜெயிக்க வேண்டும். சமாதானம், குடும்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நானும் வாழ்க்கை துணை இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செயல்படணும். சண்டை போட்டுட்டு தனித்தனியாக என்ன, 1000 பேர் இல்லை, ஒரு ஆளை கூட துரத்த முடியாது. நம்ம தனியாக ஒண்டியாக இருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னா கர்த்தர் கூட வந்து என்ன பண்ணுவார், 1000 பேரை துரத்து வைப்பார். நம்மளை ரெண்டு பேராக இருப்போம்னா 10,000 பேரை பாருங்க. சத்துரு ஏங்க அங்கே வந்தா, ஏகுத் மறித்து விட்டார். கர்த்தர் இந்த வசனத்தில் பாருங்க, உபாகமம் 32:30 அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கூடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி
இரண்டு பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன தெரியுங்களா? இந்த வசனத்தை நியாயாதிபதிகள் 4:1 கம்பேர் பண்ணி சொல்லும் போது, ஏகூத் உயிரோடு இருந்து ஒரு மனது இருக்கும்போது தேவனாய் கர்த்தர் சத்துருக்களை எல்லாம் துரத்திட்டாரு. அவங்க ஒரு மனமா இல்லை, பிரிவினை காணப்பட்டது. கர்த்தர் அவங்களை வித்துட்டார். கர்த்தர் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுத்துட்டார். இதுதான் அங்கே பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் 4:1. ஏகூத் மரணம் அடைந்த பிற்பாடு கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்கள கானானின் ராஜாவுக்கு அவர்களை விற்று போட்டுறார். தேவ ஜனமே, ஒரு மனத்துக்கு விரோதமாக சத்ரு கிரியை செய்கிறான். அவன் தந்திரவாதி. நாம் அவனை விட நம்ம ஞானவான்களாக இருக்கணும். ஏனென்றால் கிறிஸ்துவானவர் நமக்கு ஞானமும் நீதியும் சுத்திகரிப்பும் மீட்புமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு யாருங்க? ஞானமும் நீதியும் சுத்திகரிப்பும் மீட்புமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். பிரிவினைக்குன்னு யாராவது சண்டைக்குன்னு யாராவது வந்தாங்கன்னா, சாரி பிரதர், நான் இல்லை, நான் பிரிவினைக்கு வரலை அப்படி நம்ம ஒதுங்கிடணும். கர்த்தர் நம்மை ஜெயங்கொள்ளுவர்களாகி வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்க செய்த பொல்லாப்பு தான் என்னங்க? என்ன தீமையை அவங்க செய்தாங்கன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படிப்பட்ட தீமையை அவர்கள் செய்தார்கள்? ஏன் அவங்க வாழ்க்கையில் அந்த அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படுதோல்வி ஏற்பட்டது? நியாயாதிபதிகள் 5:8 என்ன தீமை? ஏகூத் மரித்துட்டாரு. ஏகூத்னா என்ன சொன்ன மூணு காரியம் என்னது? நன்றி செலுத்துதல், பிரகாசித்தல், ஒற்றுமை. மூணும் போயிடுச்சு. கர்த்தருக்கு விரோதமாக தீமை செஞ்சிட்டாங்க. என்ன தீமை செய்தாங்க? நியாயாதிபதிகள் 5:8 நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? என்ன பண்றாங்க? இந்த மூணும் மறைச்சு போச்சு, எல்லாம் நின்று போயிடுச்சு. நூதன தேவர்களை தேடிக்கொண்டார்கள். மனிதன் அவனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்திலே, தேவனுடைய நோக்கத்திலே மனிதனுடைய சிருஷ்டி உண்டாக்கப்பட்ட போது தேவனுடைய சிந்தையிலே மனிதன் தலையாக அல்ல, சரீரமாக தான் வடிவமைக்கப்பட்டார். தலைப்பகுதியை கர்த்தர் மாத்திரம்தான் நிரப்ப வேண்டும். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? நூதன தேவர்களை தங்கள் தலைகளாக தெரிந்து கொண்டார்கள். தங்களுக்கு தலையாக தெரிந்து கொண்டார்கள். நூதன தேவர்களை தலையாக தெரிந்து கொண்ட உடனே வேதம் என்ன சொல்லுதுங்க? அப்பொழுது யுத்தம் எங்கங்க? வாசல் வரைக்கும் வந்துருச்சு. என்ன வாசல்? வீட்டு வாசல்னா எங்க இருக்கு வாசல் சொல்லுங்க? வீட்டு வாசல் இருக்கு. அப்புறம் பட்டணத்து வாசல் வந்துருச்சு. எத்தனை வீட்டில் நடக்கிற சண்டை தெரு கோடிக்கு தெரிய வந்திருக்கு. ஐயோ அந்த வீடாப்பா, ஒரே சண்டை வீடுப்பா அது. என்னங்க? ஏங்க காரணம்? நூதன தேவர்கள் தெரிந்து கொண்டது தான். தேவ ஜனமே, நம்முடைய தேவன் சமாதான பிரபு. அவர் நமக்கு தலையா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில சமாதானம் தாங்க ஆளுகை செய்யும். என்றைக்கு சத்ரு நம்ம குடும்பத்தில் தலையாக வர நாம் இடம் கொடுக்கிறோம்? இங்க பாருங்க, நூதன தேவர்கள் போயிட்டு, அதாவது அவங்க கிட்ட போய் சேர்ந்துக்கிச்சா? இங்க என்ன போட்டிருக்கு? தெரிந்து கொண்டார்கள். இவங்களே தெரிந்து கொள்றாங்க. வழியே போய் நீங்க எனக்கு தலையா இருங்க, நீங்க தலையா இருங்க. தேவ ஜனமே, எது உங்களை ஆட்கொள்ளுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மனவாளர். அவர் தான் நம்மை நடத்த வேண்டும். நம்முடைய நேரத்தை அவர் தான் கட்டுப்படுத்த வேண்டும். நம்முடைய பணத்தை அவர் தான் கட்டுப்படுத்த வேண்டும். நம்முடைய பலத்தை அவர் தான் கட்டுப்படுத்த வேண்டும். மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள், ஒரு நபர் ஒன்றை நேசிக்கும் பொழுது அதற்காக தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறான், அதற்காக தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறான், அதற்காக தன்னுடைய பலத்தை செலவழிக்கிறான். தேவ ஜனமே, நாம் உண்மையாகவே கர்த்தரை நேசிப்போம். ஆனால் நான் பணத்தை மையப்படுத்தல, நாம் அவருக்காகவே நம்முடைய நேரத்தை கொடுப்போம், அவருக்காகவே நம்முடைய பலத்தை கொடுப்போம், நம்முடைய எல்லாவற்றையும் அவருக்காக கொடுப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் யாரால் ஆளுகை செய்யப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். யுத்தம் வீட்டு வாசலை தாண்டி தெருக்கோடிக்கு போய் பகுதி வட்டாரத்துக்கே போயிடுச்சிங்களே. இதுக்கு காரணம் யாருன்னா,
இந்த தேவ மக்கள் தான், கர்த்தருடைய ஜனங்கள் தான். யோசித்து பாருங்க, இந்த சூழ்நிலையிலே சத்துரு ஆளுகை செய்யறான்னு நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் தான் என்ன பண்றாரு, விட்டு போட்டார். கர்த்தர் அது விட்டுட்டார், கொடுத்துட்டார். எல்லா சூழ்நிலையிலும் அடக்கி ஆளுகை செய்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். ஒன்றை விலகி கொள்ளுங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மத்தியிலே என் குடும்பத்தில் இப்படிதான் சண்டை சச்சரவா இருக்கு, தெரு கோடிக்கு போயிடுச்சு. நான் இப்ப சொல்றேன், சிசேரா ஆளுகிறது இல்லை, கானானின் ராஜாவுக்கு அதிகாரம் இல்லை, நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்தில் தான் அதிகாரம் இருக்கு. அவரிடத்துல திரும்பி வந்துடுவோம், ஆனால் அவர் விரும்புகிறதை நாம் செய்வோமானால் இந்த சிசேராவை தேவனாய் கர்த்தர் அகற்றி விடுவார். நம்முடைய வாழ்க்கையில பூர்ணமான ஜெயத்தை தர உண்மை உள்ளவராக இருக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதாங்க ஆவிக்குரிய யுத்தம், இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஆமென். நாம் கர்த்தருக்கு நம்மை நாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமானால், இன்னைக்கு நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களே, சத்ருவாகிய பிசாசு, கடன் பிரச்சனை, மனச்சோர்வு என்கிறதான ஒரு பிரச்சனை, வியாதி ஒரு புறம் இருக்கட்டும், பலவீனம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா அதை குறித்த மன இருக்கு பாத்தீங்க, மனதில் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய தாக்கம் நம்ம மைண்டை தாக்குது பாத்தீங்களா, அதை மேற்கொள்ளணும்னா நம்மை நாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் ஆண்டவருக்கு முழுமதியாக ஒப்பு கொடுப்பேன், அவரை மாத்திரம்தான் என்னுடைய தேவனாய் தெரிந்தெடுப்பேன். தேவன் என்பதற்கு எலோஹீம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க எலோஹீம். சில பேர் சொல்ல மாட்டீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க எலோஹீம். எலோஹீம்னா என்னன்னா வல்லவர், என்னை ஆளுகிறவர், என்னோட கண்ட்ரோலர். கிரீக்ல லார்ட் என்பதற்கு, கர்த்தர் என்பதற்கு ஒரு அழகான வார்த்தை கூரியோஸ். கூரியோஸ்னா வீட்டு ஓனர். ரெண்டாவது டிசைடிங் அத்தாரிட்டி, அவர் தான் நம்முடைய ஓனர். நாம் அவருக்கு கீழே வந்துடுவோம்னா, நம்மளை யாராவது ஒருத்தர் தொடணும்னா யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும், அவர் தான் கொடுத்துருவாரா? பிசாசு, பிசாசு அவர்கிட்ட போய் கேட்டா அவர் கொடுத்துருவார் நினைக்கிறீங்களா? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. இதை நம்ம விளங்கி கொள்வோமானா வசனத்துக்கு கீழ்படி இருந்த பாரமாக நினைக்கவே மாட்டோம், அதை ஒரு பாக்கியமாக நினைப்போம். ஆமேன். அதை ஒரு ஸ்லாக்கியமாக நாம் கருதுவோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நூதன தேவர்களை தெரிந்து கொண்ட உடனே சண்டை வந்தது மாத்திரம் இல்லை, இருக்கிற ஆயுதத்தெல்லாம் என்ன பண்ணிட்டான், அபகரிச்சிட்டான். ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பாருங்க, யுத்தம் வாசல் வரைக்கும் எட்டிட்டான். அடுத்தது இஸ்ரவேலிலே 40,000 பேர், எத்தனை பேருங்க, இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும், 40,000 பேர் இருந்து ஜனத்தொகை இல்லை, 40,000 யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேருங்க, ஒருத்தரா ரெண்டு பேருங்களா, சொல்லுங்க, சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 40,000 பேராங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 40,000 பேராங்க, ஒருத்தர்கிட்ட கூட ஈட்டியும் ஒருத்தர்கிட்ட கூட கேடகம் இல்லையா, சொல்லுங்களா, அது அப்படியே அதை செய்தி சொல்கிற மாதிரி சொல்லுங்க, அது செய்தி சொல்கிற மாதிரி, 40,000 பேர் இருந்தாங்களா, ஒருத்தர்கிட்ட கூட என்ன இல்லையா, பக்கத்தில் சீண்டிதான் சொல்லுங்களேன், ஒருத்தர் டயர்டாக இருக்கிறார் அங்கே, அந்த பிரதரை சீண்டி சொல்லுங்க, 40,000 பேராம்ப்பா, ஆனால் ஒருத்தர்கிட்ட கூட என்ன இல்லையா. தேவ ஜனமே, நம்ம சிரிச்சுட்டு சொல்கிறோங்க, இப்படி தாங்க பிசாசு பண்ணுறான், நம்மக்கிட்ட இருக்க எல்லா பலத்தையும் அவன் உரிவிடுவான், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டிய விஷயங்க. நம்ம சத்ருவை நம்ம பாளையத்துக்குள்ளே விட்டோம்னா, நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொன்னால் கூட அவன் சிரிப்பான், சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அவர்கிட்ட சொன்னால் அவர் செஞ்சிருவாருன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. என்னது, நான் சொல்கிறது தான், யார் சொல்கிறது, பிசாஸ் சொல்கிறான், நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமியும் தலையாட்டிட்டு இப்போ நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொன்னால் அவர் செஞ்சிருவாரா? தேவ ஜனமே, நாம் யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருக்கிறோமோ அந்த கட்டுப்பாடு மற்றவைகளை ஆளுகை செய்ய சூழ்நிலை உருவாகிறது. நான் எதை சொல்கிறேன்னா, நான் இப்படி சொல்கிறதுனால சத்ரு எதிரி நம்முடைய கர்த்தரை ஆளுகை செய்கிறாரு சொல்லலை, அவன் ஆளுகை செய்ய முடியாது, கர்த்தர் விட்டு கொடுத்துட்றாரு, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுறாரு. ஆனால் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாய் நம்ம வந்து விடுவோமானால், ஆண்டவர் என்னங்க சொல்கிறாரு, நம்ம வாசித்த வசனங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக என்ன சொல்கிறாரு,
அதிகாரம் கொடுக்கிறேன். எதிரி என்ன பண்றான்? கேடகத்தையும் ஈட்டியையும் பிடுங்கிக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? சர்பங்களையும் தேள்களையும். எத்தனை பேருக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலுமே பயம், வீட்டுக்காரருக்கு பயப்படுறாங்களோ இல்லை. ஒரு நாள் ஒரே பயங்கர சத்தம், என்னன்னு பார்த்தா கரப்பாம்பூச்சி. என்னங்க? பாத்ரூம்ல இருந்த கரப்பாம்பூச்சி தப்பி தவறி எங்க வந்துருச்சு? கிச்சனுக்கு வந்துருச்சு. அலறி அடிச்சுட்டு கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுற ஆண்டவர் சொல்றாரு, சர்பங்களையும் தேள்களையும் ஆவிக்குரிய அதிகாரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். விஷத்தன்மையுடைய ஆவிக்குரிய அதிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், உங்கள் கால்களின் கீழாக மிதிப்பீர்கள். சொல்லுங்க, பிசாசி என் காலின் கீழே, பிசாசி என் காலின் கீழே. எப்போது? அவருடைய சீஷராக இருந்து அவருடைய உபதேசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும்போது. இந்த சர்மங்கள்லாம் யார் கால் கீழே? நம்ம கால் கீழே. அல்லேலூயா. உங்ககிட்ட மூன்று கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுருக்கமாக. முதலாவது கருத்து, ஆலோசனையை நாடுங்கள். சொல்லுங்களே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆலோசனையை நாடுங்கள். ஆழமான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துங்கள். சொல்லுங்களேன், ஆழமான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துங்கள். மூன்றாவது, ஆயத்தப்பட்டு யுத்தம் செய்யுங்கள். ஆயத்தப்பட்டு யுத்தம் செய்யுங்கள். முதலாவது என்னது? ஆலோசனை நாடுங்கள். இவ்வளவு நேரம் ஏகுத் மரணம் அடைஞ்ச பிற்பாடு கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பே செஞ்சிட்டு இருந்த மக்கள் ஒரு காரியத்தை மாத்தி செய்யறாங்க. என்ன மாத்தி செய்யறாங்கன்னா, நியாயாதிபதிகள் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில், ஐந்தாவது வசனத்தில், நியாயாதிபதிகள் நாலாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம், அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். என்னவங்களா? நியாயம் விசாரிக்கிறாங்க. அவள் எப்ராயீம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவா இருக்கிற தெபொராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். இப்போ ஒரு சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன். பொல்லாப்பே செஞ்சிட்டு இருக்க மக்கள் இப்ப மாத்தி செய்யறாங்க. என்ன மாத்தி செய்யறாங்கன்னா, ஆலோசனை நாடி தேடி போறாங்க. யார்கிட்ட? தெபொராள் கிட்ட. நியாயம் விசாரிக்க செல்கிறார்கள். நியாயம் விசாரித்தென்றால் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இவங்க கிட்ட சொல்யூஷன் இல்லை, தீர்வு இல்லை. நேரா தேவன் ஏற்படுத்தின ஆவிக்குரிய தலைமைத்துவத்துக்கிட்ட போவோம், ஒரு தீர்மானம் பண்ணி போறாங்க. தேவ ஜனமே, குடும்பத்திலே நம்மால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நம்ம ஆவிக்குரிய தலைமைத்துவத்திற்குள்ளே நாம் கொண்டு வர தயக்கம் காண்பிக்க கூடாது. அந்த ஆவிக்குரிய தலைமைத்துவத்திற்கீழாக நாம் ஆலோசனை கேட்கும்போது தேவனுடைய ஆதரவுக்கு கீழாக வந்து விடுகிறோம். ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய அதிகாரத்தின் ஆதரவுக்கு கீழாக வந்து விடுகிறோம். நான் சொன்னதை கேட்டீங்களா? ஆலோசனை கேட்டு நடக்கும்போது பாருங்க, தேவனுடைய அதிகாரத்தின் ஆதரவு கீழாக வந்து விடு. இப்போ ஆண்டவருடைய ஆதரவுக்கு கீழாக வரும் பொழுது சத்ரு நம்மை ஆளுகை செய்யவே முடியாது. ஆமென். படிப்படியாக அவன் தோற்று போய்விடுவான். வேதாகமத்தில் கர்த்தருடைய ஆலோசனை எங்கெல்லாம் வருதோ அங்கே கர்த்தருடைய சத்துவம் பலன் வருது. தெரியுங்களா? ஆண்டவருடைய ஆலோசனையின் பைபிள் எங்கெல்லாம் வருதோ அங்கே கர்த்தருடைய சத்துவமும் பலனும் வருது. கூட இருக்கிறீங்களா? கூட இருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்கே கர்த்தருடைய ஆலோசனை இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய பலன் இருக்கிறது. உலகத்து ஆலோசனை தேடுவீங்களானா, உங்க பணத்தை தான் கொடுத்துட்டு வரணும். எப்படிங்க? ஆலோசனை கேட்ட பிற்பாடு பணம்லாம் இப்போ கிடையாது. ஃபஸ்ட்டு பணத்தை கொடு, அதுக்கப்புறம் உனக்கு கவுன்சிலிங். பணம் எப்படி சேகரிப்பது? ஜூம் மீட்டிங் 500 ரூபா 200 ரூபா நல்லா தான் சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் சிக்கல், செய்கிறதெல்லாம் சிக்கல் நமக்கு. இது உலக ஞானங்க, ஆலோசனை. ஆனால் கர்த்தர் தருகிற ஆலோசனை, ஏசாயா 11வது அதிகாரம், அதுக்கு முன்னாடி ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், மனப்பாடமாக தெரியும். கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம தியானிக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆலோசனை கர்த்தா, அதுக்கப்புறம் சமாதான பிரபு வந்தா. ஏன் குறிப்பிட்டு ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன்?
ஏங்க இப்படி தொடர்ச்சி வருது? ஃபர்ஸ்ட் அதிசயமானவர். அதனால தான் நம்ம அவர்கிட்ட என்ன பண்றோம், ஆலோசனை கேட்கிறோம். ஆலோசனை கேட்டு நடந்த உடனே அவர் வல்லமையுள்ள தேவனாக நமக்காக செயல்படுறார். இன்னொரு வசனம் பாருங்க, ஏசாயா 11:2. ஏசாயா 11:2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவி. அப்போ ஆலோசனையும் பலனும் லிங்காக இருக்கு பாருங்க. தேவ ஜனமே, நம்ம ஆலோசனையை கேட்போமானால், உண்மையாகவே கேட்க வேண்டும் என்ற உள்ள வாஞ்சை இருக்குமானா, இங்கே இருக்கிற நான் வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், சில ஆலோசனை உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை வரும்போது, இதை நான் எப்படி செய்வேன், என்னால் எப்படி செய்ய முடியும், முடியாது, உங்கள் சரீர பலத்தினால முடியாது, உங்கள் மனபலத்தினால முடியாது, ஆனால் ஆலோசனைக்கு கீழ்ப்படியே நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், அந்த அதாவது நான் கீழ்ப்படிவேன், நான் எப்படியாவது செய்து முடிக்கிற ஆண்டவரே அப்படி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களானா, அதை செய்து முடிப்பதற்கான சத்துவத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவி. அவர் கொடுக்கிற ஆலோசனையை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கான சத்துவங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம மனசே இல்லைன்னு வச்சிங்களேன், அவர் அப்படி தான் சொல்லுவார், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. குறிப்பாக தாய் தகப்பன் கொடுக்குற ஆலோசனை, என்ன இவங்க என்ன பெருசாக படிச்சிட்டாங்க, இவங்க என்ன பெருசாக சம்பாதிச்சிட்டாங்க, நான் வாங்குகிற சம்பளத்தில் கூட இவங்க வாங்குறது இல்லை. ஆவிக்குரிய தலைமைத்துவம், பிள்ளைகளே உங்களுக்கு ஆவிக்குரிய முதலாவது உங்கள் பெற்றோர்கள், வாலிப பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க, அதில் தான் உங்களுக்கு விடுதலை. கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய தலைமைத்துவம், நான் பெற்றோர்னு சொல்லும்போது ஆவிக்குரிய பெற்றோர்களை குறித்து சொல்லுகிறேன். ஆவிக்குரிய தலைமைத்துவம், திருச்சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையை நீங்கள் கேட்டு நடக்கும்போது, நடக்க ஒப்பு கொடுக்கும்போது, அதை நிறைவேற்றத்தக்கதான பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் சொல்லுங்க, ஆலோசனை பலன், ஆலோசனை பலன், சொல்லுங்க ஆலோசனை பலன். நீதிமொழிகள் 20:18 சொல்லுது, ஆலோசனையினால் எண்ணங்கள் சிறப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனையினாலே எண்ணங்கள் சிறப்படுதான், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. இந்த மக்கள் போய் ஆலோசனை கேட்குறாங்க, நியாயம் விசாரிக்கிறாங்க, படிப்படியாக ஆலோசனை கொடுக்கப்படுது ஆவிக்குரிய தலைமைத்துவத்தின் மூலமாக பாராக்குக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆலோசனை வருது, இங்கே வாங்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட பிற்பாடு எந்தெந்த கோத்திரத்திலிருந்து சேவகர்களை சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை, எத்தனை பேரை சேர்க்கணும்னு ஒரு ஆலோசனை, எங்கே போகணும்னு ஒரு ஆலோசனை, போன பிற்பாடு என்ன செய்யணும், படிப்படியா 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 படிப்படியா. வேதாகமத்தில் ஆலோசனை கேட்டு தோல்வியா, அதாவது ஆலோசனை கேட்டு கீழ்ப்படியாமல் போய் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருக்கிறாங்க. நான் யோசித்து பார்த்தது உண்டு, ஏன் ஆண்டவர் ஏரோது கிட்ட பேசவே இல்லை? பிலாத்து கிட்ட பேசின ஆண்டவர் ஏங்க ஏரோது கிட்ட பேசலை? நீங்கள் யோசித்துருக்கீங்களா? நான் இது யோசித்து பார்த்தபோது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. பிலாத்து கிட்ட பேசின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏரோது கிட்ட பேசலை பாருங்க. அதுக்கு காரணம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6:20. இந்த ஏரோது ஆண்டவர் கர்த்தருடைய வசனங்கள்லாம் அவருக்கு ஏதோ புதுசெல்லாம் கிடையாதுங்க, அவர் நல்ல பரிச்சயமான ஆள் தான் அவர். மார்க் 6:20 பாருங்க. இங்கே ஒரு துணுக்கு நமக்கு கிடைக்குது, ஒரு க்ளூ கிடைக்குது. ஏன் இவங்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லை? இந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட கர்த்தர் பேசலை. மார்க் 6:20 அதேனென்றால், யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவர் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு. எப்படியாவது இந்த யோவானை வச்சு நமக்கு ஆதாயம் கிடைக்குமா? ஏன்னா யோவான் பெரிய தீர்க்கதரிசி. அப்போ எப்படியாவது ஒரு பொலிட்டிக்கல் கெயின், எப்படியாவது ஒரு ஆதாயம். என அதிகமாக யோசிக்க வச்சது, அநேக காரியங்களை செய்தான். அப்போ ஆனால் என்ன அர்த்தம்? முழுமையாக செய்யலை. கேஜேவி பைபிள் இருந்தால் அழகாக இருக்கும், மெனி திங்ஸ்ன்னு இருக்கும். அப்போ ஆல் திங்ஸு, நம்ம ஆலோசனை கேட்கும்போது முழுசாக கேட்கணுங்க. ஏங்க சவுல் கிட்ட கர்த்தர் பேசலை?
அவர் செய்யாதவர்லாம் இல்லை, செய்கிறவர் தான், ஆனால் அறகுறையாக செய்கிறவர், ஒன்றும் பாதியமாக செய்கிறவர். இன்றைக்கி யார் யாரெல்லாம் ஒன்றும் பாதியமாக செய்கிறவர்களாம் இன்றைக்கு கர்த்தரின் சமூகத்தில் வருகிறீங்களோ, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். ஆண்டவரே நான் முழுமையாக செய்கிறேன், ஆண்டவரே முழுமையாக. நம்முடைய தேவன் பேசும் தெய்வங்க, அவன் வாஜையோடு ஆண்டவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டான், ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசலையே. சவுல் கிட்ட ஏங்க ஆண்டவர் பேசலை, அவர் ஆண்டவர் பேசுவார்னு சொல்லிட்டு தூங்கி பார்க்குறாரு. ஏன்னா ஆண்டவர் சொப்பனத்தில் பேசுறாச்சே, ஒன்றும் பேச மாட்டார். தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேட்டு பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. ஆசாரியர்கிட்ட ஊரின் தும்பிம் இருக்கு, அதையாவது போய் கேட்போம். பேசும் தெய்வம் ஏங்க பேச மாட்டாரு, ஏன்னா எவ்வளோ பேசினாலும் இந்த மனுஷன் கேட்பானே ஒழிய செய்யவே மாட்டான். எவ்வளோதான் சொன்னாலும், தமிழில் சொல்லுவாங்களே, எது மேலே மழை பெஞ்சது போல. சில நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்டவெல்லாம் நம்ம மாறிடுறோங்களேங்க. கர்த்தர் நம்மக்கிட்ட பேசணுங்க, ஆலோசனை கொடுக்கணும். தாவீது ஆலோசனை தேடி தேடி கேட்டு நடந்த வரைக்கும் ஜெயிச்சாருங்க. அவரை யாராலும் தோக்கடிக்க முடியல. இந்த ஒரு இந்த பைபிளில் வேதாகமத்தில் இவரெல்லாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா டாப் அஞ்சு பேரில் ஐயூர் ஒருத்தர் வந்துடுவார். யார்? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சொந்த தகப்பன் பிள்ளைன்னு சொல்லிக்க முடியல, தாய் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல, சகோதரர்கள் இவனை எப்படியாவது சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க. குடும்பத்திலே சொந்த மாமனார் இவன் செத்தா போதும், என் மகன் வந்தால் போதும் அப்படி யோசிக்கிறார். உள்ளேயோ சமாதானம் இல்லை, வெளியிலேயோ சமாதானம் இல்லை. பெலிஸ்தர் ரொம்ப நாள் கழித்து போகிறாரு அபிமெலேக்கிட்ட. இந்த ஆள் யார் தெரியுமா? எங்கள் ஊர் ராட்சத்திரம் போட்டு தள்ளின இவன். அவன் இன்னும் மறக்கலை. நிம்மதியாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தாவீதை கொன்னா கூட நியாயம்தான் சொல்லுவாங்க, ஏன்னா கோலியாத்தை கொன்னாரு, எல்லாருக்கும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்திட்டாரு. தாவீதை ஒருத்தரும் தொட முடியலைங்க. ஆனால் இதே தாவீது கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம அதே அபிமெலேக்கிட்ட போறாரு, தலை குனிஞ்சிடறாரு. இன்றைக்கு வந்திருக்கிற தயவு செஞ்சு நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் நடப்பீர்களானால் முழுமையாக அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்வைக்கு வெற்றிக்கான முதல் படியாக அதுவே அமையும். உங்கள் வாழ்விற்கு முதல் படி, வெற்றிக்கான முதல் படியே ஆலோசனை கேட்டு நடக்கிறது தான். ஏன்னா அந்த ஆலோசனையோடு கர்த்தருடைய சத்துவம் செயல்படுகிறது. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கும்போது கர்த்தருடைய வல்லமையின் பிரசனம், அவருடைய சத்துவம் வெளிப்படுது. ஏசாயா 50வது அதிகாரத்தில் 10-11 வசனங்களில் ஆலோசனை கேட்பதிலே கேட்டு நடக்கிறது ஒரு பரீட்சை ஒன்று இருக்குங்க. ஏசாயா 50வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் இந்த ஒரு குறிப்பை நான் சொல்லிவிட்டு அடுத்த குறிப்புக்குள்ளே நம்ம போவோம். ஏசாயா 50, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆலோசனை வருது, கர்த்தருடைய தாசன் மூலமாக ஆலோசனை வருது. கேட்டு நடக்கும்போது வெளிச்சம் வரல. என்னங்க வெளிச்சம் வரல? இருட்டாக தான் இருக்குது. அந்த மனுஷனுக்கு என்னென்னா, சரி பிளான் பி, ஆல்டர்னேட்டிவ் போயிடுவோம், இதுதான் நமக்கு கை கொடுக்கலையே, அடுத்தது நம்ம போவோம். இது ஒரு பரீட்சை, இது ஒரு பரீட்சை. கர்த்தர் நமக்கு டெஸ்ட் பண்ணுவார். வெளிச்சம் இல்லாததுனால அப்படியே விட்டுறாதீங்க. கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இன்னும் நம்புவே ஆண்டவரே, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் பற்றுதலா இருப்பேன். 11வது வசனத்தில் இன்னொரு கூட்டம், பிளான் பி போறவங்க. இவங்களை யாருன்னா, பிளானே ஒர்க் ஆகல, நம்ம வெளிச்சம் வரல, பிளான் பி. இதோ நெருப்பை கொளுத்தி, இது ஒரு வெளிச்சம், நெருப்பை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்னி தீபத்தில், நீங்கள் மூட்டின அக்கின ஜுவாலையில் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள். முன்னாடியாவது கொஞ்சம் இருட்டு, வெளிச்சம் இல்லை, இங்க வேதனை. கர்த்தருடைய ஆலோசனை ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லி பிளான் பி போற தேவ ஜனமே, இன்னும் மோசமான நிலைமை வந்துருங்க. நான் அபசகுனமா பேசணும்னு நினைச்சுக்காதீங்க, இது வசனத்தை நான் சொல்றேன். ஆலோசனையில வெளிச்சம் இல்லைன்னா கர்த்தர் பரீட்சிக்கிறார், டெஸ்ட் பண்றாரு.
பிளான் பி போகிறோமா. அந்த சீரோ பெண்ணுக்கிய ஸ்திரீ அந்த அம்மா ஆண்டவர்கிட்ட வரும்போது மைண்டில் பிளான் பியே கிடையாது, கொடுத்தா நீங்கள் கொடுங்க ஆண்டவரே, இல்லைன்னா இங்கே விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, உங்கள் காலடியிலே விழுந்து கிடக்கிற ஆண்டவரே. ஒரு சம்பவம் நடக்குதுங்க, ஒருத்தர் கடை வச்சுருக்கிறாரு, அந்த கடைக்கு இன்னொருத்தர் நண்பர் வராரு. நண்பர் வந்த உடனே அவர் ரெண்டு தேங்காய் பார்த்த வாங்க வராரு, இவர் கொடுக்கவே மாட்டுறாரு. வர்றவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு, இவர் கொடுக்கவே மாட்டார், பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் வந்து கேட்டார், எப்பா நான் காலில் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், இவர் ரெண்டு தேங்காய் பார்த்தா தானே கே கொடுத்து அனுப்புறதானப்பா. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை அவர் இருக்கட்டும், அவர் பரவாயில்ல, இவருக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, கஸ்டமருக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே போக மாட்டார், இவர் இங்கே தான் நிற்கிறார். அப்புறமா இவர் கடைக்கார் சொல்கிறாரு, நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க, இவனுக்கு ஏன் கடையில் தான் வாங்கணும்னு, எனக்கு நான் கொடுக்குற வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான், இங்கேருந்து போகவே மாட்டான், எனது நான் கொடுக்குற வரைக்கும் போக சொல்லுங்களேன் இவனை, டே அந்த கடையில் போய் வாங்கடா, அவர் போகவே மாட்டார், அங்கே தான் நிற்கிறார். ஏங்க காரணம் தெரியுங்களா, அந்த அன்புங்க. இவர் கொடுக்காததுக்கான காரணம் என்னென்னா, ஃப்ரெண்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் பேச முடியாது, அவருக்கு வாங்கினா என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கினே ஒழி வேறு யார்கிட்டையும் வாங்க மாட்டேன், பிளான் பியே அவருக்கு இல்லை. இன்றைக்கி எத்தனை தேவப்பிள்ளைகிட்ட பிளான் பி இருக்குது தெரியுங்களா, ஏன்னா அன்பு இல்லை. ஆலோசனை கேட்கும்போது பிளான் பீனே வரவே கூடாது. இந்த கடைக்கார் சொல்கிறார், அவர் போக சொல்லுப்பா, நீயே சொல்லு, அவர் போக மாட்டுறாரு, வாங்கினாதான் இந்த கடையிலேருந்து வாங்கிட்டு போனாதான், டிஃபன் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, லஞ்சுக்கு நேராக போனாலும் பரவாயில்ல. தேவ ஜனமே, உங்கள் சிந்தில் பிளான் பி வைக்காதீங்க. தேவனுடைய ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தையின்படி தாங்க வரும். நம்ம வாசிக்கிறது கேட்ட வசனத்தில் லபிதோத்தின் மனைவியாகிய தெபூராள், பைபிளில் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இந்த லபிதோத்துன்ற ஒரு வார்த்தையே வருதுங்க. நீங்கள் வேறு இடத்துல எங்கேயாவது சர்ச் பண்ணி பாருங்கள், எங்கேயும் கிடைக்காது, இந்த ஒரே ஒரு இடத்துல தான். ஏன் இந்த பேர் வரணும், இந்த ஒரே ஒரு இடத்துல வரணும், அந்த லபிதோத் என்ற வார்த்தையினுடைய விளக்கம் என்னென்னா வெளிச்சம். அப்போது ஒரு ஆலோசனை வெளிச்சத்து நம்முடைய திருச்சபையில் கர்த்தன் நமக்கு கொடுத்துருக்குதானே ஆவிக்குரிய தகப்பன் தாய் மூலமாக, வசனத்தின் மூலமாக ஆலோசனை வருது. ஆமென். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்த முடியும், வசனத்தின் மூலமா வெளிச்சத்தின் மூலமா, கர்த்தருடைய வெளிச்சத்தின் மூலமா நமக்கு ஆலோசனை வருதுங்க. கீழ்ப்படிஞ்சு நடப்போமானா நமக்கு ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியில சில பேர் திருக்குதரிசனம் சொல்லுவாங்க, மத்தேயு 7:21-22 பாத்தீங்கன்னா திருக்குதரிசனம் சொல்றவங்க ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க வெளிச்சத்தின்படி சொல்லாதவங்க. ஆண்டவர் இயேசு சொல்லுவாரு, அக்கிரம செய்யக்காரரே நீங்க நினைவிட்டு அகன்று போங்க, ஏன்னா நீங்க பிதாவுடைய சித்தத்தை, பிதாவுடைய வெளிச்சத்தில் நீங்கள் திருக்க தரிசனம் சொல்லலை, பிதாவினுடைய வெளிச்சத்தில் இல்லை, நீங்கள் வேறு வெளிச்சத்தில் இருக்கிறீங்க, அவங்க பரலோகத்துக்குள்ளே போகலை. தேவ ஜனமே, நம்ம யார்கிட்ட வெளிச்ச ஆலோசனை போகிறன்றது ரொம்ப முக்கியம். நான் ஜெருசலம் காலேஜில் பணியாற்றின போது நடந்த ஒரு சம்பவங்க, NIOT பக்கத்தில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, நாங்கள் ஒரு பரீட்சை வைக்கிறாங்க, கேம்பஸ் வந்து எங்களுடைய காலேஜ், நான் ஒர்க் பண்ண காலேஜில். அப்போ நான் ஒரு ஹாலில் வந்து இன்விஜிலேஷன் பார்த்துட்டு இருக்கிறேன், வரவங்களுக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் பேப்பர் கொடுத்து அவங்க எழுத வைக்கிறது பொறுப்பாக நான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ என்ன நடக்குதுன்னா, 10 மணிக்கு பறிச்ச 10:30 ஆகிடுச்சு, 10:30 அட்டண்டன்ஸ் ஸ்கூல் க்ளோஸ், 10:30 அட்டண்டன்ஸ் க்ளோஸ் ஆகிடும். NIOT வந்து அவங்க வெப்சைட்டில் வந்தவங்களுடைய வருகை பதிவேடுலாம் போயிடும், ஆன்லைன்லேயே ப்ரெசன்ட் ஆப்சன்டீஸ்லாம் போயிடும். அப்போ என்ன நடக்குன்னா, இவர் வராரு ஒருத்தர், 10:20 வராரு, லேட்டாக வந்துட்டாரு, ரூமு தெரியல அவருக்கு, என் ரூமில் 3 பேர் ஆப்சண்ட், 3 ஆன்சர் பேப்பர் என் கையில் இருக்குது. நேராக என்கிட்ட வந்தார், சார் இங்கே எழுதுறதுக்கு இடம் இருக்குதா, எழுதுறதுக்கு இடம் இருக்குது சார், சார் இந்த இங்கே வந்து எழுதலாமா, உங்கள் ஹால் டிக்கெட்டு காமிங்க, ஹால் டிக்கெட் பார்த்தா அவர் நம்பர் என் ரூமில் இல்லை. அவர் சொல்கிறார், இங்கே ஒரு காலியான இடம் இருக்குது, உங்ககிட்ட ஆன்சர் ஷீட் இருக்குது, நீங்கள் கொடுங்க, நான் உட்காந்து எழுதிட்டு நான் போயிடுறேன். அப்போ நான் சொன்னேன், 10:30 நான் அட்டண்டன்ஸ் ஷீட் நான் எங்கே அனுப்பிச்சிடுவேன், உங்களுடைய நம்பர் வந்து என் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் உங்கள் நம்பர் இல்லை, நான் இன்னொரு நம்பர் எழுதி ப்ரெசென்ட் போட முடியாது, அந்த OMR வச்ச உடனே, அது வச்ச உடனே அது அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்துரும், நான் கையில் எழுதுனாலாம் நீங்கள் வந்தீங்கன்றது அது ஸ்கேன் பண்ணாது, நீங்கள் வேறு ஒரு ரூம் சார் நீங்கள் அங்கே போய் எழுதுங்க, அது இல்லை இல்லை நான் இங்கே உட்காந்து எழுதுறேன். தேவ ஜனமே, நான் எதை சொல்ல வரந்துறீங்களா, கர்த்தர் நமக்கென்று ஒரு திருச்சபை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் நமக்கென்று ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு, அங்க போனாதான் நம்முடைய பிரசன்டே விழும்,
வேற எங்கேயாவது போயிட்டு எல்லா இடத்துலையும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், எல்லா இடத்துலையும் ஒரே ஆன்சர் ஷீட் தான், எல்லாருக்கும் ஒரே டைம் தான் என்னது பரிசு எழுதுறதுக்கு. ஆனால் பேப்பர் வேல்யூ ஆகுமாங்க, அட்டண்டன்ஸே போகாதுங்க ஐயா, நீங்கள் எழுதுகிற பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்களா? நீ கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்குன்று கர்த்தர் நம்ம யாரை நியமித்து வச்சுருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டால் தான் நமக்கு. இன்றைக்கி எங்கெங்கேயோ போயிடுறாங்க, பக்கத்தில் இது இருக்குது அது இருக்குன்ட்டு, ஆலோசனை வராது. ஜெயிக்கிறதுக்கு ஏழு திருச்சபைகளுக்கு ஏழு வெவ்வேறு தூதர்களை ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், வெவ்வேறு செய்தியை கொடுத்திருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேங்க. பெருகமு செய்தி சிமிர்னா சபைக்கு பொருந்தாது, சிமிர்னா செய்தி சர்தைக்கு பொருந்தாது, சர்தையின் செய்தி எபேசுக்கு பொருந்தாது, எபேசியும் செய்தி பிலடெல்பியாவுக்கு பொருந்தாது. உங்களுக்குன்னு கர்த்தர் எந்த திருச்சபையை கொடுத்திருக்கிறாரோ, எந்த ஆவிக்குரிய தலைமைத்துவம் கொடுத்திருக்கிறாரோ அங்க போய் ஆலோசனை கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா அட்டண்டன்ஸே விழாது, அட்டண்டன்ஸே விழாது. இதை விலகி கொள்வீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராது. ஆலோசனைக்கு அடங்கி இல்லை சிம்சோன், ஜெயம் கிடைச்சிச்சு, அந்த ஜெயத்தை எப்படி கையாளணும்னு தெரியல. நான் சொல்றது என்னன்னா, சிங்கத்தை வீழ்த்திட்டாரா? சிங்கத்தை வீழ்த்திட்ட பிற்பாடு ஜெயிச்சிட்டாரு. அதை அவர் என்ன பண்ணலையாம், தன் தாய் தகப்பங்கிட்ட சொல்லியிருந்தா என்ன தம்மா சொல்லியிருப்பாங்க, பா ஏதோ ஜெயிச்சிட்ட, நீ கொல்லும்போது அந்த சிங்கம் செத்துச்சோ இல்லையோ, ஆனால் செத்த பிரேதத்துக்கிட்ட நீ என்ன பண்ணக்கூடாது. அவங்க ஆலோசனை கொடுத்துருப்பாங்களா இல்லையா? ஜெயத்தை எப்படி கையாள்வதற்கும் நமக்கு ஆலோசனை தேவைங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? ஜெயிச்சிட்டோம், நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம், தீட்டுப்பட்டு விட்டு விடுவீர்கள், அபிஷேகம் போயிடும். சரி, இப்ப நடந்து போச்சு, என்ன நடந்து போச்சு சொல்லல, சிங்கத்தை சாகடிச்சாச்சு, அடுத்த நாள் போயிட்டு என்ன பண்றாரு, தேன் எடுத்து சாப்பிட்டார். இப்போ அது சொல்லலாம்ல, சொல்லல, ஏன்னா சொன்னா என்ன ஆயிடும், மொட்டை அடிக்க வேண்டியது வந்துடுமே. சொன்னா சொல்லிட்டா, அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை இன்னும் பிரஸ் ஆயிடுமே, அவமானம் அதிகமாயிடுமே. நிறைய வாலி பிள்ளைங்களாம் இருக்கீங்க, சிறு பிள்ளைங்க தாய் தகவிட்ட மறைக்கிற சுவாபம் உங்களுக்கு தோல்வியில் கொண்டு போய் விடுவோம். ஆவிக்குரிய தலைமத்துவத்துக்கு மறைப்பீர்களானால் தோல்வி. அப்படி செய்யாதீங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கண்ணு போயிடும், மொட்டையை அடிக்கிறது முடிதான், திரும்ப வளர்ந்துடும். கண்ணு போச்சுன்னா போயிடுச்சே. காரணம் என்ன? ஆலோசனை கேட்கறதுக்கு மனசு இல்லை. அப்படி இருக்க வேண்டாம் அன்பான தேவஜனமே. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இரண்டாவது, ஆழமான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துங்கள். நியாயாதிபதிகள் 5:2-9. நியாயாதிபதிகள் 5:2-9. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தமும், ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தது நிமித்தமும். 9 நேரம் இல்லாதனால் சுருக்கமாக வாசிக்கிறேன். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகள். ஏன் ஜெயம் வந்தது தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ஆலோசனை தேடினாங்க, ரெண்டாவது ஆழமான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தது நிமித்தமும், மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்தார்கள். கொடுக்கறது வேற, நம்மையே ஒப்புக் கொடுக்கறது வேற. இந்த இடத்துல பாருங்க, முதல்ல ஜனங்கள் ஒப்புக் கொடுக்குறாங்க, ரெண்டாவது அதிபதிகள். ஒட்டுமொத்தமான அர்ப்பணிப்பு, முழுவதுமாக அர்ப்பணிக்கிறது, முழுவதுமாக மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு உரிமையாக்கிறது. ஜெயம் நமக்கு உண்டு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனப்பூர்வமான ஒப்பு கொடுத்தல், ஆழமான அர்ப்பணிப்பு. இந்த சம்பவத்தில் பாராக்கை குறித்து தானே ஒரு தகவல் நம்ம பார்க்குறோம். ஒரு ஆழமான அர்ப்பணிப்பிற்கு ஒரு அடையாளமாக இருக்குது பாராக்கை குறித்ததான ஒரு தகவல். நியாயாதிபதிகள் 4:2 பாராக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் பாராக்கை குறித்து தானே ஒரு காரியம் இருக்குது. 6 அவன் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து. இதில் ஆழமான அர்ப்பணிப்புக்கான ஒரு தகவல் இருக்குது. இந்த பாராக் என்றால் அர்த்தம் என்னென்னா, ரெண்டு பாராக் முன்னாடி நம்ம கேட்டிருக்கோம். பாராக்னா நன்றி செலுத்துதல், சோத்திரம் செலுத்துதல். இந்த பாராக்னா பேத் ரேஷ் கூஃப், அது வந்து பேத் ரேஷ் காஃப் சோஃபித், இது பேத் ரேஷ் கூஃப். இதனுடைய விளக்கு என்னென்னா, வெளிச்சம்,
வெளிச்சம் பிரகாசித்தல். இந்த பராக்னா வெளிச்சம், என்ன வெளிச்சம்? யோவான் 1:4 என்ன போட்டிருக்கு? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாயிருந்தது. ஆழமான அர்ப்பணிப்புக்கு அடையாளமா அவங்க மனப்பூர்வமா தங்களை ஒப்புக் கொடுக்கிறாங்க. அது ஒரு காரியம், ஜனங்கள் ஒப்புக் கொடுக்கிறாங்க, அதிபதிகள். பாராக்கை குறித்ததான ஒரு தகவலிலே ஆழமான அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். என்னன்னா, வெளிச்சம், கிறிஸ்துவனுடைய ஜீவன், கிறிஸ்துவனுடைய ஜீவன். இது எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதினால் சாத்தியமாகிறது. பிலிப்பியர் 2:14 நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:14-15 கடைசி பகுதி, பிலிப்பியர் 2:14-15, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். எப்படிங்க? ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு. ஆழமான அர்ப்பணிப்புங்க. எப்போ? வசனத்தை, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசித்து. பராக்கினுடைய தகப்பனார் பெயர் என்ன? அபினோவாம், அபினோகாமின், அபினோகாமின். அபி என்றால் என் தகப்பன், நோகாம் என்றால் பிரியமானவர், என் தகப்பன் எனக்கு பிரியமானவர். ஆழமான அர்ப்பணிப்பை இந்த வார்த்தையில் பார்க்கிறோம். நம்முடைய பரமபிதா நமக்கு பிரியமானவராக இருக்கிறாராங்க. நமக்கு பிரியன்னு சொல்லி எதை சொல்றோங்க? பிரியன்னு சொல்லி எதை சொல்லுவோம்? எதை நம்ம ஷேர் பண்ண மாட்டோமோ அதுதான் நமக்கு பிரியம். அன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் ஒரு பென்சில் எங்க சின்னது கொடுக்க மாட்டேங்குது, ஏன்னா அதுக்கு பிடிச்ச கலராம், அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், எல்லாம் எழுத போகிறது தான், வேற ஒன்றும் கிடையாது, பிடிச்சது கொடுக்க மாட்டேங்குது, எனக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கு. கர்த்தர் நமக்கு பிடிச்சவராக இருக்கிறார் அங்கே. இதுதாங்க ஆழமான அர்ப்பணிப்பு. ஆண்டவர் நமக்கு பிடிக்கணுங்க. நாம் கர்த்தரை நேசிக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உண்மைதானே. தேவ ஜனமே, ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்க. ஆழமான அர்ப்பணிப்புக்கான ஒரு தகவல், கர்த்தர் எனக்கு பிரியமானவரா? இந்த பராக், தேவன் எனக்கு, என் தகப்பன் எனக்கு பிரியமானவர் என்று சொல்லி பிரகாசிக்கிற இந்த பராக் எங்கே வாழ்ந்தார்னா, எங்கே வாழ்றாரு? காதேஷ் என்கிறதான இடத்துல வாழ்றார். காதேஷ் காதேஷ்னா அர்த்தம் தெரியுங்களா? பரிசுத்தம், காடோஷ். காடோஷ் என்ற வார்த்தை பரிசுத்தம். இந்த பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவன் பிதா அவர்களுக்கு பிரியமானவர்களாகவும், பிரியமானவராகவும், தேவனுடைய வசனத்தை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் வாழ முடியுங்க. இந்த கடோஷ் என்ற வார்த்தை பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்ன தெரியுங்களா? பிரித்தெடுக்கப்படுதல், பிரித்தெடுக்கப்படுதல். அந்த 2 எனக்கு ரொம்ப ரொம்ப தொடுதலாக இருந்துச்சு. பிரித்தெடுத்த வாழ்க்கையை நான் வாழ அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்தமாக வாழ என்னை படைக்கிறேன். பரிசுத்தம் என் தனித்துவம். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என்னுடைய யூனிக்னஸ்ஸே என் டேலண்ட்டு கிடையாது, என் திறமை கிடையாது, பரிசுத்தந்தான், பரிசுத்தந்தான் ஆண்டவரே என் தனித்துவம், அதுதான் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? பரிசுத்தம் என் தனித்துவமாக இருக்கட்டும், பரிசுத்தம் எனக்கு அலங்காரமாக இருக்கட்டும், பரிசுத்தந்தான் எனக்கு அடையாளமாக இருக்கட்டும். நம்முடைய ஐடி கார்டில் என்னென்னு இருக்கணுங்க? தலையில் என்னங்க இருக்கணும்? ஆசாரியன் தலையில் கர்த்தருக்கு பரிசுத்தம். இதுதான் ஆழமான அர்ப்பணிப்பு. தேவஜனமே, இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஆழமான அர்ப்பணிப்புக்கு தங்களை ஒப்புக் கொடுக்குறாங்க? சிம்சோன் இந்த ஆழமான அர்ப்பணிப்புக்கு தன்னைத்தானே அர்ப்பணிக்க தவறிவிட்டபடினாலே தோற்று போனார், தோற்று போயிட்டாருங்க, படுதோல்வி அடைந்தார். அல்லேலூயா. சிம்சோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். என்ன தெரியுங்களா? அவனை கொண்டு வராங்க, கொண்டு வரும்போது எல்லாம் சொல்கிறாங்க, அவரை கைது பண்ணிட்டு கொண்டு வரும்போது சொல்லலாம், இவன் அல்லவா நம்முடைய தேசத்தை பாழாக்கி, இவன் அல்லவா நம்முடைய மனிதர்களை கொன்று போட்டவன். வேடிக்கை காட்டுறாரு, வேடிக்கை காட்டுப்பா, இவர் வேடிக்கை காட்டுறாரு. எங்க வேடிக்கை காட்டுறதுக்காக கர்த்தர் இவர் அபிஷேகிச்சாரு. சத்துருக்களை வெட்டி வீழ்த்தும்படியாக தானே,
ஒத்த ஆளு தனிமையா நின்று எத்தனை பேர் எங்க கொண்டாரு? 1000 பேரை பச்சை கழுதையின் தாடை எலும்பை கொண்டு வீழ்த்தினவர். பரிசுத்தம் போச்சு, படுதோல்வி. அப்படி அல்ல, உபாகம் 23:14 என்ன சொல்லுது? கர்த்தர் உன்னை விடுவிக்கவும், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரவும், உன் பாளையத்திலே அவர் என்ன பண்றாராம், உலாவி கொண்டிருக்கிறார். அந்த பாளையன்ற அந்த வசனம் நம்ம வீடுன்னு நம்ம எடுத்துக்கொள்றோம், ஆனா அந்த வசனத்துடைய பின்னணியத்தை பாருங்க. யுத்த காலத்துக்கு போறாங்க ராணுவ வீரர்கள், டென்ட் போடுறாங்க, கூடாரம் போடுறாங்க, அந்த பாளையம் என்று சொல்லி அந்த பின்னணியத்தில் வருது. யுத்த காலத்தில் இருக்க தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்கள் தெளிவாக உறுதி செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் பரிசுத்தம். இதுதான் ஆழமான அர்ப்பணிப்புங்க, தங்களையே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறது. பரிசுத்தத்தை காண்பாரானால் தேவனாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்கள் சத்துருக்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார், உங்களுக்கு விடுதலை வெற்றி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்க முதல்ல, விடுதலை வெற்றி, விடுதலை வெற்றி, பரிசுத்தம். சொல்லுங்க, பரிசுத்தம், பரிசுத்தம். இதுதான் ஆழமான அர்ப்பணிப்பு. தங்களை முழுவதுமாக மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார்கள். பரிசுத்தம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது ஐயா, பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ரோமர் 12:1-2 வாசித்து பாருங்க. தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுங்கள், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தம் இன்னதென்பதை அறிந்து கொள்வீர்கள். சித்தத்தை நிறைவேற்றணும்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்றி ஜெயிக்கணும்னா, நம்ம மறுரூபமாகணும், மறுரூபமாகணும்னா நம்ம பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை ஒப்பு கொடுங்க, பரிசுத்தத்தை ஒப்பு கொடுங்க. தேவ ஜனமே, நியாயாதிபதிகள் 5:18 ஆழமான அர்ப்பணிப்புக்கான இன்னொரு வசனம் அது. நியாயாதிபதி 5:18 நியாயாதிபதிகள் 5:18 செபுலோன் நப்தலி போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து, என்ன மாதிரி ஆழமான அர்ப்பணிப்பை பாருங்க, சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களாங்க. இவங்களை சாக விடுவார் ஆண்டவர், சத்ரு ஓட விடுவார் இவங்க முன்னாடி. ஹல்லேலூயா. கால்நடையா யார் ஓடுறான்? எதுல வந்தவங்க? சாதாரண ரதம் இல்லை, இருப்பு ரதத்தில் வந்தவன் ஓடுறான் சத்ரு. தேவ ஜனமே, பரிசுத்தமாய் இப்போ இந்த வசனத்துக்கு பரிசுத்தத்துக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, எபிரேயர் 12:4 என்ன போட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எபிரேயர் 12:4, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்துகிற அளவிற்கு ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ரத்தத்தை சிந்தினாலும் கூட பரவாயில்லை, நான் பாவத்தை எதிர்த்து நிற்பேன். நீங்க போராடணுமே. யாருங்க இவங்க? மனவாட்டி, கிறிஸ்துவையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள். முந்தின வசனங்களை பாட்டிச்சு பாருங்க, எபிரேயர் 12:4 முந்தின வசனத்தில், ஆத்துமாவில் இழைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த மக்கள் மனவாட்டி மாத்திரம் தாங்க, பாவத்துக்கு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க, பாவத்தை வெறுக்கிறவங்க. லேவியராகம் 17:11 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். லேவியராக என்ன சொல்லுது? 17:11 அந்த உயிர் எதில் இருக்குதான்? ரத்தத்தில் இருக்குதுங்களா? ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக என்ன அர்த்தம் தெரியுங்களா? உயிரே போனாலும் நான் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். யோசேப்புக்கு பாவத்துக்கு இடம் கொடுத்துருந்தா அவருக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு, அது வேலைக்காரன் சாப்பாடு கிடையாது. ஆனா அவர் சொல்ற, நான் நடு ரோட்ல நின்னாலும் பரவாயில்ல, என்ன ஜெயில பிடிச்சி போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஜாமீன் நிற்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தம். அவங்களெல்லாம் கர்த்தர் தோக்க விடுவார் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எகிப்து தேசத்துக்கே ரட்சகனாக கர்த்தர் எழுப்புறாரு. பார்வன் சொல்றான், எனக்கு சோறு போடுறது இந்த யோசேப்பு தான் ஐயா. அவர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, ஐயா எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க, எனக்கு ரட்சகனே இந்த யோசேப்பு தான். அவங்ககிட்ட போய் கேளுங்க ஐயா. தேவ ஜனமே, நான் உணர்த்தப்பட்டு சொல்றேன், உங்க வேலை சலத்திலே உங்களுடைய பரிசுத்தம் உங்களுக்கு உயர்வை தரும். உங்கள் வேலை சலத்திலே கர்த்தர் உங்களை எதிர்பாராத விதமாய் உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறா. இந்த ஆழமான அர்ப்பணிப்பை உங்கள் பரிசுத்தத்தின் மூலமாக நீங்கள் காண்பிக்கும் போது, உயிரே போனாலும் பரிசுத்தத்துக்காக நான் நிற்பேன். ஜான் விஸ்லியா கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், ஐயா உலகத்தில் எழுப்புதல் வரணும்னா என்னையா வேணும்?
ஒரு பாரத்தோடு உடைந்து சொல்லுகிறார். ஐந்து கண்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒருத்தனாக பரிசுத்தத்தை மாத்திரம் நேசித்து பாவத்தை வெறுக்கக்கூடிய ஐந்து வாலிபர்களை எனக்கு தாங்க, இந்த ஐந்து கண்டங்களை என்னால் மாற்ற முடியும் அப்படின்றார். பரிசுத்தத்தை மாத்திரம் நேசித்து பாவத்தை வெறுக்கத்தக்கதான ஐந்து வாலிபர்களை தாங்க, என்னால் இந்த ஐந்து கண்டங்களை மாற்ற முடியும். ஹலெலூயா. மூன்றாவது குறிப்பு, நாம் ஆயத்தப்பட்டு யுத்தம் செய்ய வேண்டும். ஹலெலூயா. ஆயத்தப்பட்டு யுத்தம் செய்ய வேண்டும். இப்போ பாருங்கள், நப்தலி செப்லோன் கோத்திரத்திலிருந்து 1000 பேரை கூட்டி சேர்த்துட்டு தெபோரால் ஒரு ஆலோசனை தராங்க, தாபோர் மலைக்கு போங்க, தாபோர் மலைக்கு வாங்க, அங்கே தங்குங்க, அங்கிருந்து யுத்தத்திற்கு போங்கன்னு சொல்லி ஆலோசனை தருகிறார்கள். தாபோர் மலை, இந்த ஏன் இந்த தாபோர் மலைன்றது யோசித்து பார்த்தேன். இந்த தாபோர் மலையில் தான் அவங்க ஆயத்தப்படுறாங்க. நியாயாதிபதிகள் 4:6 வசனத்தை பாருங்க. அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபிநோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய். பார்த்தீங்களா, அந்த தாபோர் மலைக்கு போக கடவாய் பென்சில் இருக்குமானா, அதை பைபிளில் நீங்கள் அடி கோட்டிட்டு கொள்ளுங்க. 1:12 வசனத்தை பாருங்க. அபிநோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான். தாபோர் மலையில் ஏறி போனான். 12 மறுபடியும் 14 வசனத்தை பாருங்க, அதனுடைய கடைசி பகுதி, 14 கடைசி பகுதி. அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையில் இருந்து இறங்கினார்கள். போ சொல்றாங்க, போறாரு, அங்கிருந்து இறங்குறாங்க. யுத்தம் எப்போ, சிசரா எப்போ தெரியுமாங்க யுத்தம் பண்ணா, சிசரா எப்போ தெரியுமா யுத்தம் பண்ண வந்தா, பாருங்க 12 வசனத்தில், அபிநோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது. அந்த யுத்தம் எப்போ மும்முரம் அடையுது தெரியுங்களா, அந்த தாபோர் மலைக்கு போகும்போது தான். தாபோர் இங்கே என்னன்னு போட்டிருக்கு, சமவெளின்னு போட்டிருக்கா, பள்ளத்தாக்குன்னு போட்டிருக்கா, என்ன போட்டிருக்கு சொல்லுங்களேன், மலை. இந்த மலை என்று சொல்லும்போது உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவம். அந்த உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் தான் ஆயத்தப்பட முடியுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கிறோம், அவர் உயர்ந்த மலையின் மேல் ஏறி ஜபம் பண்ணினாராம். ஜபம் பண்ணும் பொழுது தம்முடைய சீஷர்கள் நடுக்கடலிலே தவிக்கிறதை பார்க்கிறார். இதை மார்க் எழுதின சுவிசேஷம் 6:16, வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. மார்க் 6:46, 46-47 உங்களால் பார்க்க முடியும். என்ன பண்ணுறார் ஆண்டவர் இயேசு, தனித்து மலையின் மேல் ஜபம் பண்ணுகிறார். அங்கேருந்து பார்க்குறார், நம் உயர்ந்த அந்த மலையின் அனுபவம் நமக்கு வரும்போது கர்த்தர் நமக்கு ஒரு வெளிப்பாடு தருகிறார். என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வைக்கிறார். சமவெளியிலிருந்து பார்த்தா நமக்கு தெரியாது, அந்த ஆயத்தம் சமவெளியில் வராது. ஏன் தெரியுங்களா, சமவெளியில் எல்லாம் பெருசு பெருசாக தெரியும். மலைக்கு மேலே ஏறி பாருங்க, ஏர்போர்ட்டில் இருக்க ஏரோப்ளேன் அது கூட எப்படி இருக்கும், சின்னூண்டாக தெரியும். போகிற ரயிலு பஸ்ஸெலாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், சின்ன சின்னதாக தெரியும். இன்றைக்கி ஏங்க உலகம் பெருசாக தெரியுது. இன்னும் நம்ம ஆயத்தப்படுத்தத்தக்கதாக அந்த மலை சிகரத்துக்கு போல, அந்த தாபோர் மலை பெரிய அந்த பெரிய உயர்ந்த மலைக்கு போகும்போது தான் பரலோகம் நமக்கு கிட்ட வந்துடுது, பூமி நமக்கு தூரமாயிடுது. இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஆயத்தப்பட முடியுங்க. ஆலோசனை கேட்குறோம், ஆழமான அர்ப்பணிப்பை காமிக்கிறோம், அதுதான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. எது ஆலோசனை, ஆழமான அர்ப்பணிப்பு, ஆயத்தம். ஆலோசனை கேட்டு ஆழமான அர்ப்பணிப்பை நாம் காண்பிக்கும் போது உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவத்தை அடைகிறோம். கொலோசியர் 3:3 என்ன வாசிக்கிறோங்க, மேலானவைகளையே நாடுறது. என்ன தெரியுங்களா, வாஞ்சிக்கிறது, ஆசையா இருக்கிறது. ஐயோ எப்போ போய் வீட்டில் பிரியாணி செஞ்சிட்டாங்கன்னா எப்போ போய் சாப்பிட போறோம், எப்போ போய் சாப்பிட போறோம், ஒரு வாஞ்ச வருதுங்களே சாப்பிட்ற நேரத்துலையா, 12:50 இதெல்லாம். இந்த மாதிரி தாங்க நம்ம ஆவிக்குரிய காரியத்தை வாஞ்சிக்கணுங்க, ஆவிக்குரிய காரியத்தை வாஞ்சிக்கணும். யாக்கோபுக்கு அந்த வாஞ்சி இருந்துச்சு, யாக்கோபுக்கு சேஷபுத்திரமாக வாஞ்சி இருந்துச்சு, அதனால யாக்கோபு இஸ்ரவேலாக மாறிட்டார். ஆனால் ஏசாவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கவலையே இல்லை, அவர் பயிற்றங்கூழ் தான் ஆசை. அந்த ஏசா எப்படி மாறிட்டார், ஏதோமா மாறிட்டார்.
தேவஜனமே, நாம் ஆயத்தப்படுவதற்கு ஆவிக்குரிய காரியத்தை நாம் வாஞ்சிக்கணும். உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் வாஞ்சிக்கணும். இன்னைக்கு காலையில் எபேசியர் அல்லேலூயா 1:21 பார்த்தேன். எபேசியரில் இந்த உயர்ந்த அனுபவங்களை குறித்ததான சில வசனங்களை நான் பார்த்தேன். அதை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிச்சிட விரும்புகிறேன். எபேசியர் 1:21 எபேசியர் 1:21 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார். ஆமென். எப்பொழுது? 19 பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையில் தான் மரித்தார். பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? அவரை உன்னதங்களுக்கு நேராக எழுப்புகிறார். இப்போ 2:7 எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உட்காரம் செய்தார்னா என்ன அர்த்தங்க? ஜெயிக்கிறவர்களாக, வெற்றிசாலிகளாக. இப்போ உன்னதங்களிலே அப்படி என்ன இருக்கு? இதே எபேசியர் 6:12 பாருங்க. ஏனெனில், எபேசியர் 6:12 தள்ளிட்டு பாருங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம பூமிக்குரியவராக இருந்தா வான மண்டலங்களுடைய போராட்டத்தை ஜெயிக்க முடியாது, தோற்றுவோம். ஆவிக்குரிய யுத்தத்தில் ஆயத்தப்பட்டு உயர்ந்த உன்னதத்திற்குரிய அனுபவத்தோட நாம் காணப்படுவோமானால் ஜெயமுள்ளவர்களாய் சத்ருவை தோற்கடிப்போம். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. சத்ருவை தோற்கடிப்பேன். சொல்லுங்க. சத்ருவை தோற்கடிப்பேன். ஹலலூயா, ஹலலூயா. இப்போ தாபோர் மலையிலிருந்து இறங்கி வராங்க. ஹலலூயா. நியாயாதிபதிகள் 4 தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். 15 என்ன சொல்லுது? கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையை ஓடி போனான். அங்கே என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஒரு அற்புதமான காரியங்க. அது என்ன நடந்துச்சுன்றது 5:20 வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசேராவோட யுத்தம் பண்ணினது. தேவ ஜனமே, இதுதாங்க யுத்தம். கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. இந்த வசனம் எப்போ தெரியுமா பலிக்கும்? நம்ம உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவத்தோட ஆயத்தப்பட்டு காணப்படும் போது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் யுத்த காலத்தில் போய் தரித்து நில்லுங்கள், ரெடியாக ஆயத்தப்பட்டு நில்லுங்க. யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது. அல்லேலூயா. இவங்க போய் தாபோர் மலையில் ஆயத்தப்பட்டு இறங்குறாங்க. சத்ரு கீழே நிற்கிறான் பள்ளத்தாக்கில். பரலோகத்தின் சேனை தேவ மக்களுக்காக செயல்பட்டது. பரலோகம் உங்களுக்கு செயல்படணும். கர்த்தர் சொல்றாரு, பரலோகம் உங்களுக்காக செயல்படணும்ன்றதுக்காக தான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். நீங்க உங்க மாம்சத்துல ஜெயிக்கணும்னு பாக்குறீங்க, ஜெயிக்க முடியாது. பரலோகம் உங்களுக்காக செயல்படும்படியான ஒரு வழியை, ஒரு போக்கை உங்களுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். நான் உணர்த்தப்பட்டு சொல்றேங்க, இந்த செபுலோன், இந்த நப்தலி கோத்திரம் இருக்குதுங்களே, ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்ட கோத்திரம் தெரியுங்களா? ரொம்ப ஏளனமாக எண்ணப்பட்ட கோத்திரம். ஏன் எப்படின்னு கேட்குறீங்களா? ஏசையா 9:1 நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். ஏசையா 9:1 இந்த செபுலோன் நப்தலி கோத்திரம் இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட ஒரு கோத்திரங்க, புறஜாதின்னு தள்ளப்பட்ட கோத்திரம். ஆனால் இந்த கோத்திரம் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? இந்த மக்கள், இந்த செபுலோன் நப்தலி இருக்கிற இந்த மக்கள், இந்த 1000 வந்தாங்களே, இவங்க ஆலோசனையை கேட்டு நடந்தது மாத்திரம் இல்லைங்க, ஆழமான அர்ப்பணிப்பை காண்பிச்சது மாத்திரம் இல்லைங்க, அந்த உயரமான ஆவிக்குரிய அனுபவத்தை அடைய ஆயத்தப்பட்ட மக்கள். நீங்கள் தாழ்வான மக்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் பணம் அந்தஸ்து குறைந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த 3 அர்ப்பணிப்புகள் நீங்கள் செஞ்சு பாருங்க, பரலோகம் உங்களை மேன்மைப்படுத்தும், பரலோகம் உங்களுக்காக செயல்படும். ஹல்லேலூயா. எந்த சிசேரா இருப்புறதத்தில் வந்தானோ அவன் கால்நடையாய் ஓடி போவான். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நம் தலைப்பு வசன பகுதி நியாயாதிபதிகள் 4:15 வாசிப்போம். கர்த்தர் சிசேராவையும், எடுத்துட்டீங்களா எல்லாரும்? நியாயாதிபதிகள் 4:15 கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும்
பாராக்குக்கு முன்பதாக பட்டயை கருக்கினாள், கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். நான் சொல்றேங்க, சிசேரா பயங்கரமான ஆள் தான். அதை குறித்து நீங்கள் படித்து பாருங்க, 5வது அதிகாரம் நீங்கள் அது கடைசி 3 வசனங்களை படித்து பாருங்க. 5வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் பயங்கரமான வீரன். அவனை ஆண்டவர் அவனை கால்நடையாக ஓட வச்சார். எல்லாரையும் ஜெயிச்ச எதிரி உங்களை எதிர்க்க வந்திருக்கிறான்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. உங்களோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். எவ்வளோ பெரிய சத்ருவா இருக்கட்டும், கர்த்தர் அந்த சத்ருவை உங்களுக்கு முன்பதாக மடங்கடிப்பார். நம்முடைய தேவன் மகத்துவமானவர், மகிமைக்கு பாத்திரர். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். நாம் எழுந்து நிற்போமா? கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க, மேல்தளத்தில் இருக்கிறவங்க, தயவுசெய்து தேவோட சமூகத்தை உணருங்கள். இந்த சில நிமிஷங்களிலே நாம் ஆராதனை ஜெபித்து முடிக்கப் போகிறோம். ஆவியானவர் இந்த நாளில் என்னோடு கூட பேசியிருக்கிறார். இந்த 3 வார்த்தைகளை தயவுசெய்து மறக்க வேண்டாம். ஆலோசனை, அர்ப்பணிப்பு, ஆயத்தம். ஆலோசனை, அர்ப்பணிப்பு, ஆயத்தம். இந்த 3 வசனங்களும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கட்டும். இதில் தாங்க ஜெயமே இருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தத்தில், வாழ்க்கையின் போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேணுமானால் இந்த 3 காரியங்கள் மிக மிக அவசியம். நமக்கு ஆலோசனை வேணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? இந்த செய்தியை நான் கேட்டுக்கொண்ட வேளையில் ஆவியானவர் என்னோட உள்ளத்தில் பேசின ஒரு காரியம் தெரியுமா? வரும் நாட்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களோட குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், சமுதாயத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஜப சிந்தையில கண்களை மூடி இருக்கிற நிலைமையில ஒரு வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். அதே பகுதியில் இருக்கிற ஒரே ஒரு வசனம், நான் கர்த்தரால் ஏவப்படுகிறபடினாலே இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 5:4:23 வாசிங்க. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4:23 வாசிங்க. இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபினை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக தாழ்த்தினார். கர்த்தர் சொல்கிறார், மகனே, மகளே, உன்னை ஒடுக்கினவர்கள் உண்டு, உன்னை ஒடுக்கினவர்கள் உண்டு, உனக்கு விரோதமாய் போராடினவர்கள் உண்டு, உன்னை ஏளனமாய் நினைத்தவர்கள் உண்டு, உன்னை அழிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகள் உண்டு, உன்னை வீழ்ச்சியை காண வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கள் உண்டு. அவர்களை உனக்கு முன்பாக நான் தாழ்த்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். நம்ம மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்திட்டா, நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் நமக்கு முன்பாக தாழ்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க, 24வது வசனம். இஸ்ரவேலின் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபினை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. கர்த்தருடைய ஜனங்களுடைய கை பலத்து கொண்டே இருந்தது. ஏன் தெரியுமா? நம்முடைய கைகள் கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்படுகிற கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைதான், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்து கர்த்தர் சத்துருக்கள் இடத்துல விற்று போட்டது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் ஆலோசனை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து
அந்த தாபோர் மலையிலே தன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்த வேளையிலே, மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த வேளையிலே, கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக சத்துருக்களை கர்த்தர் தாழ்த்தினது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஜனங்களின் கைகள் தொடர்ந்து பலனடையும்படி ஆயிச்சினார். ஹாலேலூயா. உட கைகளை கர்த்தர் பலப்படுத்துவேன்னு சொல்லு. ஹாலேலூயா. நெகிழ்ந்த உட கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவேன்னு சொல்லு. ஹாலேலூயா. நம்ம எல்லாரும் தங்களுடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோமா? உங்களோட கரங்கள் பலக்கணுமா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோட கரத்தை பலப்படுத்தணுமா? நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நேராக நம்முடைய கண்களை, நம்முடைய கைகளை உயர்த்துவோம். உயர்த்தி ஒரு காரியத்தை சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட சத்தியத்துக்கு என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீ என்னோடு கூட பேசிருக்கீங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசிருக்கிறீங்க. இன்றைக்கு எங்களோட கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்வீர்களானால், கர்த்தர் உங்களோட சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக தாழ்த்தி ஹாலேலூயா உங்களோட களத்தை கர்த்தாவே கர்த்தர் பலப்படுத்துவார். அர்ப்பணித்த பாடலை பாடும் போது உள்ளத்தின் ஆழத்தில் நம்மளை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, மூடினவர்களாக மறுபடியும் ஆண்டவரை பார்த்து அர்ப்பணித்தே ஆண்டவரே, நான் அர்ப்பணித்தே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் சந்தரம் அர்ப்பணித்தே, சகோதரே சௌரிய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தால் அர்ப்பணித்தே, உடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தால் அர்ப்பணித்தே, இன்றைக்கு உடைய வாழ்க்கையை கர்த்தர் அர்ப்பணித்தே, இன்றைக்கு உடைய வாழ்க்கையை கர்த்தர் அர்ப்பணித்தே, சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்படுவார்கள், உங்களுடைய கைகள் சத்துருக்கு விரோதமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அர்ப்பணித்தே நாமத்தில்
ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை நீர் ஒவ்வொரு விஷயம் தந்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதனாலும் கர்த்தாவே கேட்ட வசனங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழமாய் கிரியை செய்ய கர்த்தருக்கு உதவி செய்கிறார். சத்ரு ஒரு நாளும் விதைக்கப்பட்ட விதையாகி விட வார்த்தையை பொறுக்கி விடாதபடி ஆண்டவரே அது விதைக்கப்பட்டு முளைத்து நூறத்தினியான ஒரு பலனை தர, ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். உடைய கல்லாகிய நாங்கள் ஒரு முன்னப்பட்டு சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். அன்பின் பரிசுத்த நல்கரத்தை ஒவ்வொரு சிறந்தாத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் நீட்டி கர்த்தர்களை தொட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சபையாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் தந்து தேவனை அற்புதமாய் சந்தித்து கர்த்தர் இந்த வரும் வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்த போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தாவை அற்புதங்களை செய்ய போகிறதுக்காய் சோத்ரம் 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 சோத்ரம். பிரசனத்தோடும் சமாதானத்தோடும் கர்த்தாவே கழிந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா கணத்துதி மகிமமுக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவுக்கு தேவன் அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னியனையும் ஐக்கியமும் நம் அனைவருக்கும் இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமே ஆமே. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் கர்த்தர்.